வெல்கம் டு ஹோம்மேட் ரெசிபீஸ் தமிழ். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கஷ்டப்படாமல் ரொம்ப ஈஸியாக டிஃபன் ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பச்சரிசி மாவு ஒன்று வீட்டில் இருந்தாலே போதும், கவலையே வேண்டாம். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் முஸ்லீம்ஸ் அதிக அளவில் பண்ணக்கூடிய டிஃபன் ரெசிபி பச்சரிசி மாவில் தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஒரட்டி ரெசிபி தான். ஒரட்டியிலே ரெண்டு விதமான ஒரட்டி இருக்குது. ஒன்று பரத்தொரட்டி, இன்னொன்று கலக்கொரட்டி. மாவை வேக வச்சு பலகையில் வச்சு தட்டி எடுத்தோன்னா அதோட பேர் வந்து பரத்தொரட்டி. அதே மாவை கலக்கி சுட்டால் அதோட பேர் வந்து கலக்கொரட்டி. இந்த பேரையெல்லாம் புதுசாக கேட்கக்கூடியவங்களுக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஆனால் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கலக்கொரட்டி ரெசிபி தான். இப்போ இந்த கலக்கொரட்டி செய்ய ஒரு கப் அளவுக்கு வறுத்த பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இது வீட்டிலே வறுத்து ரெடி பண்ணின மாவு தான். இந்த ஒரு கப் வறுத்த பச்சரிசி மாவுக்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணி இந்த பவுலில் சேர்க்கலாம். இப்போ இந்த ஒரு கப் அளவுக்கு வறுத்த பச்சரிசி மாவுக்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்தாச்சு. இனி இந்த மாவையும் தண்ணியையும் கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா கலக்கி விடலாம். இப்போ இந்த மாவில் தண்ணி சேர்த்து கலக்கினதுக்கு அப்புறமா இந்த மாவை பார்க்குறதுக்கு இந்த மாதிரி லூஸாக இருக்கணும். இப்படி தண்ணி சேர்த்து கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா கலக்கி விட்டதுக்கு அப்புறமா இந்த பாத்திரத்தை மூடி போட்டு குறைஞ்சது ஒரு 5 நிமிஷம் அப்படி மூடி வச்சா போதும். தண்ணியை ஊற்றி கலக்கி உடனே சுட்டெடுக்காமல் இதே போல் ஒரு 5-10 நிமிஷம் ஊற வச்சதுக்கு அப்புறமா நம்ம சுட்டெடுத்தோன்னா இன்னும் நல்லா வரும். இப்போ ஒரு 5 நிமிஷம் நான் இந்த மாதிரி மூடி போட்டு ஊற வச்சாச்சு. இனி அடுத்ததாக இது கூட தேங்காய் சேர்க்கலாம். இந்த 1 கப் வறுத்த பச்சரிசி மாவுக்கு 2.5 கப் தண்ணி சேர்த்து நம்ம இந்த மாவை கலக்கி வச்சுருந்தோம். இந்த 1 கப் பச்சரிசி மாவுக்கு 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்தோன்னா இந்த கலக்கொரட்டி சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பொதுவாகவே நாம் ஒரட்டியெல்லாம் செய்யும்போது இந்த துருவின தேங்காய் அதிகமாக சேர்த்தோன்னா சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்தாச்சு. இது ஒரு சின்ன மூடி துருவின தேங்காய் தான். இனி கடைசி அதில் தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம். உப்பும் சேர்த்து நல்லா கலக்கி விடலாம். இப்போ கலக்கொரட்டிக்கான மாவை கலக்கியாச்சு. அடுத்ததாக சுட்டெடுக்க வேண்டியது தான். இதுக்கு தோசைக்கல் எடுத்து வச்சுருக்கேன். தோசைக்கல்லிலே நல்லா சூப்பராக வரும். இது போல் தோசைக்கல்லில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறமா 2 கரண்டி மாவு ஊற்றி ஒரு ஒரட்டியோட கனத்தில் நம்ம இந்த மாவை பரத்தி விட்டு சுட்டெடுத்தால் போதும். ரொம்ப நைஸாக பருத்தி சுடுறதா இருந்தால் அது வெள்ளாப்பம் மாதிரி வரும். ஒரட்டியோட ஷேப்பில் ஒரட்டை மாதிரி இருக்கணும்னா இதே போல் கொஞ்சம் கனமான சைஸில் பருத்தி சுட்டால் போதும். இனி ஒரு மூடி போட்டு மூடி 2 நிமிஷம் போல் வேக விட்டதுக்கு அப்புறமா திருப்பி போட்டு வேக வைக்கலாம். இந்த மாதிரி ஒரு பக்கம் வெந்ததும் மெதுவாக ஒரு தோசை கரண்டியால் திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் வேக வச்சு எடுக்க வேண்டியது தான். தீயை ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது, ஸ்லோ ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுக்கணும். அப்போ தான் கரெக்டாக வெந்து கிடைக்கும். நம்ம இதில் வெறும் பச்சரிசி மாவு கலக்கி சுட்டதுனால கொஞ்சம் பொறுமையாக தான் சுட்டெடுக்கணும். அவசரப்பட்டு திருப்பி போட்டோன்னா பிஞ்சு போயிடும். இது போல் மெதுவாக 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இதே போலவே இனி மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா மாவையும் சுட்டெடுக்க வேண்டியது தான். எவ்வளோ ஈஸியான ஒரு ரெசிபின்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். நம்ம மைதா மாவு தோசை, கோதுமை தோசையெல்லாம் சுட்டெடுக்கிறது மாதிரி தான் இந்த கலக்கொரட்டி ரெசிபியும். ஒரு சில டைமில் நம்ம காலையில் எழும்புறதுக்கு லேட்டாகும். லேட்டாக எழும்பிட்டு என்ன செய்கிறதுன்னு ஒரே குழப்பமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் கூட இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். அது மாதிரி உடம்பு சரியில்லாத டைமில் நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக இதே போல் ஈஸியான ரெசிபி செய்து சாப்பிட்டா கூட திருப்தியாக சாப்பிட முடியும். காலையில் ஒரு டிஃபன், மத்தியானம் சாப்பாடுன்னு நம்ம கஷ்டப்பட்டு எல்லாமே செய்துட்டு அடுத்ததாக டின்னர் செய்ய போகிறதுக்கு ஒரு சில டைமில் நமக்கு கடுப்பாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் கூட இது போல் ரெசிபிஸ் எல்லாம் ட்ரை பண்ணலாம். இந்த சமையல் வேலையே ரொம்ப கஷ்டமான வேலைன்னு நம்ம நினைப்போம். ஆனால் அப்படி கிடையாது. இந்த சமையல் வேலையை ரொம்ப ஈஸியாக்குறதுக்கு நிறைய வழிகளெல்லாம் இருக்குது. இது போல் ஈஸியான ரெசிபீஸ் எல்லாம் செய்ய தெரிஞ்சிட்டாலே நம்மளோட சமையல் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ ஈஸியாக செய்கிறதுக்கு நூடுல்ஸ் வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் அந்த அளவுக்கு யாருமே பண்ணுறது கிடையாது.
ஆனால் இதே போலையாவது செய்து சாப்பிட்டீங்கன்னா உங்களோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அவ்வளோதான். இப்போ எல்லா மாவையும் நம்ம சுட்டெடுத்தாச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் கலக்குரட்டி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த ரெசிபி நிறைய பேருக்கு தெரிஞ்ச ரெசிபியாகவும் நிறைய பேருக்கு புதுசாகவும் இருக்கும். புதுசாக பார்க்கக்கூடியவங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.